இரவு நிலவரப்படி அரபிக்கடலை ஒட்டிருக்கக்கூடிய லட்சத்தீவுக்கு வடகிழக்கு திசையிலும், கோவாவிற்கு நேர்கிழக்கும், மும்பைக்கு நேர் தென்கிழக்கிலும், குஜராத்திற்கு நேர் தென்கிழக்காக, ஏமனுக்கு நேர் தென்கிழக்காகவும், துபாய்க்கு நேர் தென்மேற்கு திசை, அதாவது தென்கிழக்கு, அதாவது அவர்களுக்கும் தென்கிழக்கு தான் வரும். ஆக இந்த பிபர்ஷாயை பகுதியை பொறுத்தவரையில் அரபு அமீரக நாடுகள் இந்திய உள்ளிட்ட முக்கியமான மூன்று நாடுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி தெற்கு பாகிஸ்தான் முதல் குஜராத் இடையே வரும் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த பிபர்ஷாய் புயல் பொறுத்தவரையில் கரையை கிடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி இந்த பிபர்ஷாய் புயல் காரணமாக நாளை முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக நாளை தினம் தென் மாவட்டங்களிலும், மத்திய உள் தமிழக மாவட்டங்களிலும், வட தமிழக மாவட்டங்களிலும், தமிழக கிழக்கு கடலோர மாவட்டங்களிலும் காற்றுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நாளையிலிருந்து கனமழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேனி, திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மற்றும் திருச்சி, நாமக்கல், கரூர், சேலம், ஈரோடு, சென்னை, செங்கல்பட்டு, புதுவை, மயிலாடுதுறை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகள் வரை நாளை தினம் கனமழை இருக்கும். வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு நாளை தினம் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.